வணக்கம். கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக நான் வந்து இந்த எல்லடை வந்து நான் வந்து செஞ்சுருக்குறேன். இது வந்து ஜயா டிவியில் நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் தட்டை அப்படின்னு நான் வந்து செஞ்சேன். நான் அது வந்து அங்கே இருக்கிற செட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. அதோடய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வாங்க இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது பதப்படுத்த அரிசி மாவு பதப்படுத்தப்பட்டது. இதில் வந்து இதுக்கு வந்து ஒரு இதுக்கு வந்து கால் கிலோ வந்து நம்ம வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து போட்டுக்கிறோம். பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் நல்லா பொடிச்சுட்டு அது போட்டுக்கிறோம். ஜலிக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது, முறுக்குனால் தான் நம்ம ஜலிக்கணும். அதை அடைச்சிக்கோ அப்படின்றதுனால இதை தட்டை தான் போகிறோம் நம்ம. இப்போ வந்து இதை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மிக்சியில் வந்து நம்ம சில பொருளை அரைக்க போகிறோம். இதில் வந்து தனியா வந்து ஒரு ஸ்பூனு, இதில் வந்து காஞ்ச மிளகாயை வந்து நான் வந்து தண்ணியில் ஊற வச்சு அதில் சேர்த்துக்கிறேன். வந்து வயிற்றுக்கு எதுவும் கிடையாது, நல்லாயிருக்கும். பூண்டு வந்து தோலோடவே நான் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு வந்து நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இது போட்டிங்கன்னா சிகப்பாயிடும் எண்ணெய், அதனால தான் வந்து காஞ்ச மிளகாயை இப்படி ஊற வச்சு நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்கிற அந்த வெங்காயம் கீழே இருக்கிற அதை கட் பண்ணி இதில் வந்து நம்ம சேர்த்து இதை வந்து நம்ம வந்து கோர்ஸாக நம்ம கொஞ்சம் அரைச்சிக்கிறோம். மிக்சியில் ரொம்ப நைஸாக சட்னி மாதிரி அரைக்கணும் அப்படின்லாம் கிடையாது, கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சாலே இது போதும் நமக்கு. இப்போ இந்த பாருங்கள் கோர்ஸாக நான் அரைச்சிட்டேன் நான். இப்போ வந்து இந்த மாவில் வந்து நம்ம வந்து அரிசி மாவும் பொட்டுக்கடலை மாவும் மிக்ஸ் போட்டதில் வந்து இந்த பேஸ்ட்டை வந்து நான் வந்து போட்டுக்கிறேன். வெங்காயத்தாள், பூண்டு, காஞ்ச மிளகாய், தனியா இது எல்லாம் போட்டுக்கலாம். நம்ம வந்து சீரகம் பெருஞ்சீரகம் வேணுன்றவங்க வேணா போட்டுக்கலாம். இது வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்ச கடலப்பருப்பை வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். கடலப்பருப்பு ஊற்றுக்கலாம், பாசிப்பருப்பு கூட ஊற வச்சுக்கலாம். இதில் வந்து பெருங்காயம் சேர்க்குறோம், எண்ணெய் பொருள் ப்ளஸ் வாசனையாகவும் இருக்கும். இதில் மஞ்சத்தூள் சேர்த்தா கொஞ்சம் கலர் நல்லாயிருக்கும், அதனால் ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள். இதுக்கு எல்லா தேவையான உப்பு மொத்தமும் போட்டுக்கிறேன். இதில் வந்து நான் வந்து நெய் விட்டுக்கிறேன் நான். நீங்கள் பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை காஞ்ச எண்ணெயை கூட, நீங்கள் நல்லா காஞ்சிருக்கிற எண்ணெயை கூட ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த நெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இது ரெண்டும் போட்டிங்கன்னா வந்து முறுக்குக்கு கூட இதே மாதிரி தான் போட்டோம்னா நல்லா தூக்கி அடிக்கும் வாசனை, அதனால் ரெண்டுத்தையுமே நான் சேர்க்குறேன். நெய்யும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்குறேன் நான். இதில் வந்து கருவேப்பிலையை வந்து நம்ம உருவி இது வந்து பொடி பொடியாக நம்ம வந்து பிச்சு போட்டுக்கிறோம் நம்ம. அடுத்து வந்து நம்ம வந்து இந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்கிற அந்த தாள் இருக்குது, வெங்காயத்தாள், அதை வந்து நம்ம வந்து பொடி பொடியாக வந்து நாம் இதை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். இது வந்து ஆந்திரா ஸ்பெஷலுங்க. ஆந்திராவில் வந்து இது வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க. அந்த ஸ்டைலில் தான் நான் செஞ்சுருக்கிறேன். இதை வந்து பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு இதில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து நவராத்திரிக்கு செய்வாங்க அவங்க. இதில் வந்து தேவையான தண்ணி ஊற்றி நல்லா நம்ம ஒரு சப்பாத்தி மாவு அளவுக்கு இது நல்லா திக்காக நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்கிறோம் நம்ம மாவை. தண்ணி அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு இதை வந்து ஒரு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கிறோம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு உருட்டிக்கிறோம் நம்ம. உருட்டி எடுத்து வச்சா ஈஸியாக இருக்கும் டக்கு டக்குன்னு போடுறதுக்கு உங்களுக்கு, அதனால் உட்காந்து நான் வந்து ஈஸியாக வந்து சுலபமாக இருக்கிறதுக்காக நான் வந்து இது ஒரு ஈடுக்கு வந்து ஒரு எட்டு போடலாம் உங்களுக்கு எண்ணெய் நம்ம ஊற்றுற அந்த எண்ணெய்க்கு. இந்த மீதி மாவு அப்படியே எடுத்து வச்சுருக்கிற பாருங்கள், இதை அடுத்த ஈடில் நம்ம வந்து போடலாம். கடாயை வந்து நான் வந்து நல்லா காய வச்சு வச்சுருக்கிறேன் நான் எண்ணெய் ஊற்றி. இது வந்து நான் வந்து கையால் தட்ட போகிறது கிடையாது, இது வந்து இதில் தான் நான் பண்ண போகிறேன். ப்ரெஸ்ஸில் தான் வந்து நான் பண்ண போகிறேன். அப்படி வந்து டக்கு டக்குன்னு இதில் வந்து போட்டு போட்டு நீங்கள் வந்து லேசாக ப்ரெஸ் பண்ணி சப்பாத்தி பூரி அளவுக்கு இதை நம்ம ப்ரெஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக தான் ப்ரெஸ் பண்ணணும். ஆனால் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும் உங்களுக்கு, எல்லாமே ஒரே சைஸில் அழகாக கிடைக்கும் உங்களுக்கு. இது பாருங்கள் இது வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை போட்டுடலாம். நான் எப்போவுமே தட்டை வந்து நான் வந்து இப்படி தான் செய்வேன் நான். நீங்கள் கையில் தட்டிக்கிறதோ இல்லைனா ஒரு கிண்ணம் வச்சு அமுக்கிறதோ இந்த மாதிரி கவரில் வச்சு ஒரு கிண்ணம் வச்சு அமுக்கிக்கலாம். எண்ணெய் தடவைனா கிண்ணத்தில் அடிபாகத்தில் அப்படியே செஞ்சுக்கலாம் நீங்கள், இல்லை கையாலையும் தட்டிக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான். எனக்கு இது வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது, சட்டுன்னு முடிஞ்சிடும் இந்த வேலை இது. அதனால் நான் வந்து ரொம்ப வருஷமாக நான் வந்து இது இப்படி தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு பீஸாக நம்ம வந்து எண்ணெய் தடவிக்கிறோம் நம்ம அந்த கவரில். இது ஒன்றும் எண்ணெய் ஆயில் கவர் பால் கவர் அந்த மாதிரி இதில் வச்சுக்கிட்டோம்னா அந்த ப்ரெஸ்ஸுக்கு மேலேயும் கீழேயும் ரொம்ப ஒட்டவே ஒட்டாது. இது நான் சாதாரண பாலிதீன் கவர் எடுத்துக்கிட்டேன் நான், அதனால் கொஞ்சம் லேசாக ஒட்டுது. அதுக்கப்புறம் நான் வந்து நான் அதை மாற்றிட்டேன் நான், எண்ணெய் கவர் போட்டேன், அது நல்லா ரொம்ப அழகாக வந்துச்சு. இவ்வளோதானே, இது வந்து இதில் ஒரு எட்டு பீஸு போட்டு இதை நம்ம கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சது. இது ஒரு அளவுக்கு ஒரு 80-90% வேக வச்சா போதும், அப்புறம் நல்லா
கிறிஸ்பாக ஆகிடும் உங்களுக்கு. ஃபுல்லாக எண்ணெய் அடங்கி எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது, ஓரளவுக்கு இதுவாக இருந்தால் போதும். இல்லைன்னா கடுக்கு முடுக்கன்னு ஆகிடும், ரொம்பவும் எண்ணெய் அடங்கி சுத்தமாக இதுவான பிறகு எடுத்தோம்னா கடுக்கு முடுக்கன்னு ஆகிடும். அதனால் ஒரு 90% குக் ஆன பிறகு நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இதை வந்து திருப்பி திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இதில் நான் வந்து எள்ளு சேர்க்கலை, நீங்கள் எள்ளு சேர்த்துருங்க. என்கிட்ட அப்போ எள்ளு இல்லை, அதனால் நான் சேர்க்கலை. இப்போதாங்க ரொம்ப ருசியாக இருக்கும். இது வந்து பேக்கிங் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், முடிஞ்சு போகாது, ஒன்றும் ஆகாது. அழகாக அடிக்கடி இருக்குது பேக்கிங்க்கு, எங்கேயாவது எடுத்துகிட்டு போகணும் ஊருக்கு, அந்த மாதிரினா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போ ஊருக்கு போனேன்னா இது மாதிரி இதுதான் செஞ்சு எடுத்துகிட்டு போய் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் நான் கொடுப்பேன் நான். ஏன்னா இது மாதிரி ஒரு பிஸ்கட் மாதிரி நம்ம அழகாக பேக்கெட் பண்ணி அப்படியே ஒன்று மேலே அடிச்சு அழகாக ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். பேக்கிங் வந்து நமக்கு கம்மியாகும். என்ன விவாச உங்களுக்கு வந்து இது வந்து எவ்வளவு வந்து சுலபமாக வந்து இந்த எள்ளடையை வந்து நம்ம போட்டு எடுக்கலாம் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்தீங்க. பொதுவாக வந்து கையில் தட்டி அதை போடுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஆனால் வந்து இந்த முறையில் நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சுலபமாக அது வந்து பட்டு சட்டை நீங்கள் வந்து போட்டு எடுத்துடலாம். இது இந்த முறையிலையும் நீங்கள் வந்து ஈஸியாக செஞ்சு நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இது வந்து தீபாவளிக்கு, மற்ற டைமில் சும்மா ஃப்ரீயாக இருக்கும்போது கூட இதை வந்து நம்ம வந்து ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்லாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.